இப்போ நம்ம கையில் எஸ்எஸ் சிஎலன் டயர் சேவர் இருக்குது. இந்த சொல்யூஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டூ வீலர் ஃபோர் வீலர் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, டயர் பஞ்சர் ஆகாமல் இருக்கும், நம்மளுக்கு ஒன் இயர் ப்ராப்ளமே இல்லாமல். இப்போ நம்ம டிவிஎஸ் எக்ஸல் வண்டிக்கு போட போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரில் ஒவ்வொரு டயருக்கும் பொறுத்தும் சைஸ் மாறும், ஓகேவா, அந்த எம்எல் மாறும் அளவுகள். இப்போ இதுக்கு எக்ஸலில் பார்த்திங்கன்னா நம்ம 600 ml, முன்னாடி டயரில் ஒரு 300 ml, பின்னாடி டயரில் 300 ml, மொத்தம் 600 ml, ரெண்டு பாட்டில். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீ வெளியூரில் வெளி மாவட்டத்தில் இருக்கீங்க, நான் சீர்காழி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் கொரியர் அனுப்புவோம், எப்படி போடணும் அப்படி சொல்லிவிடுவோம். ஸோ சிம்பிளான விஷயம் தான், அதாவது அந்த டயரில் உள்ள காற்றை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் டையை வச்சுட்டு. நீங்கள் உங்கள் நியர்பையில் உள்ள பஞ்சர் கடையில் போனாலே, காற்று பிடிக்கிற கடையில் போனாலே அவங்க வந்துட்டு இது எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கடை வச்சுருக்கனால ஹேண்ட் பம்ப் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நேரத்தை இது பண்ணுறதுக்காக. கையால் பண்ணினா ஒரு 2-3 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ நாம் ஹோஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஹோஸில் நீங்கள் அந்த மவுத்தில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்துட்டு நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் பம்ப் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. என்னென்னா ஃபுட்பால் மவுத் இருக்குல்ல, அதை மேலே டாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஷர் மூலமாக அதே அழகாக உள்ளே இறங்கிட்டு இருக்கோம். நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே இறங்கும். நாங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்தது கஸ்டமர்ஸ் வருவாங்களே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தை மிச்சம் பண்ணுறோம். நீ கையால் அழுத்துனீங்கன்னா என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இது டயர் பஞ்சர் ஆகாது, டயர் ஹீட்னால் வெடிக்காது. நிறையா அந்த கார்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் என்னென்னா நெடுதெடு மாதிரி விபத்து அப்படின்னு, டயர் வெடித்து விபத்து அப்படின்னு. இதெல்லாம் எதனால் ஆகுதுன்னா டயர் ஹீட்னால் வெடிக்குது, திடீர்னு பஞ்சர்னால, அதாவது காரை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத எங்கேயாச்சும் மோதி விபத்தாகுது. இது எதுவுமே நடக்காது. நம்ம பல லட்சங்கள் கார் போட்டு வாங்குகிறோம், பல ஆயிரம் கணக்கான பைக்லாம் போட்டு வாங்குகிறோம். பட் ஆனால் இந்த சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற விலைகளில் வந்துட்டு வாங்கக்கூடியது தான். அதாவது இப்போ 600 ml அப்படின்னா 900 ரூபா வரும், ஓகேவா. நீங்கள் வெளியூரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் ஃப்ரீ. இதே ராயல் என்ஃபீல்டு வண்டி அப்படின்னா 1425 ரூபா, அதாவது 950 ml, முன்னாடி ஒரு 450 ml, பின்னாடி ஒரு 500 ml. டயரு பொறுத்து சைஸ் மாறும். கார்களுக்கு அதேமாரி டாடா எஸுக்கு லைனுக்கு போகிற வண்டி எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த மேலே உள்ளதை ஸோ பிளேடை கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா சீல் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பாட்டில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் கொடுத்துருப்போம் க்ளோஸ், அதை நீங்கள் மவுத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இப்போ காராக இருந்தால் ஜாக்கி வச்சு நல்ல ஹைட்ராலிக் ஜாக்காக ஹேண்ட் ஜாக்காக இருந்தால் நீங்கள் வந்துட்டு முன்னாடியில் ஒரு இன்ச்சு டயர் ஏற்றிக்கிட்டு, அதேமாரி இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே, பஸ்ஸில் இருந்து லாரி எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். காற்றை இறக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதை பயன்படுத்திவங்க. ஏன்னா இப்போ இந்த வண்டி பார்க்குறீங்களா, எக்ஸல் வண்டி, இது லைனுக்கு போகிற வண்டி. ஸோ அவங்க கேட்டாங்க இந்தமாரி அடிக்கடி பஞ்சர் ஆகுது, நீங்கள் வீடியோஸ் பார்த்த உங்களோட வீடியோ இது கரெக்டாக இருக்குமா எப்படி இருக்க கேட்டாங்க. நீங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொன்னோம். அதுமாரி போட்டுக்கிட்டாப்புல அவருக்கு இன்னும் நிம்மதியாக ஒரு நீர் வரைக்கும் லைன் அழகாக நிம்மதியாக போகுது, எங்கேயுமே பஞ்சர் ஆகாது, அதாவது முள் கல் இதுமாரி ஆணி எது இருந்தாலும் ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, நீங்கள் சீர்காழியில் இருக்கீங்களா, சுற்றுவாட்டர பகுதியில் இருக்கீங்களா, நம்ம கடையில் வந்து போட்டுவாங்க. சீர்காழிக்கு பிடாரி கீழவீதியில் இருக்குது, சர்வீஸ் ஃப்ரீ. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா கொரியர் பண்ணி தரோம், ஓகேவா. நீங்கள் எப்படி போடணும் நாங்கள் சப்போர்ட் நாங்கள் வந்துட்டு வீடியோவிலே நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம். நம்ம இதேமாரி ப்ரொசீஜர்ஸ் போட்டு வேண்டியதான், ரொம்ப ஹேண்டிலிங் ஈஸி தான். ஓகே, ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்கள். இது வந்துட்டு நம்ம விபத்து இல்லை, நிம்மதியான பயணத்தை நம்ம மேற்கொள்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன்ஸ். ஓகே, நன்றி மக்களே. ஏதாச்சும் டவுட்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்குற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.